சிரிச்சாதானே மனுஷன்னு. அது சொல்லி தான் தெரியுதாகுது இப்போது நிறைய பேருக்கு. சிரிப்பு இல்லை. முன்னெல்லாம் ஒரு தெருவில் நுழைஞ்சிங்க வச்சிங்களேன், ஒரு வீட்டில் ஒரு கூச்சல் சத்தம், சிரிப்பு சத்தம், சண்டை சத்தம், அழுகிற சத்தம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குங்க, கலகல கலகலன்னு இருக்கும். இப்போ எந்த தெருவில் நுழைஞ்சாலும் மயான அமைதி. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டு உறுப்பினர்களே கலகலப்பாக பேச மாட்டான், சிரிக்க மாட்டான். சிரிச்சே ரொம்ப நாளாச்சு, சிரிக்கவே மாட்டான் சார். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறதே மணிரத்னம் படம் மாதிரி. எங்க காலேஜ், அதான் போயிட்டு வரேன்னு அர்த்தம். ஒய்ஃபு அப்படின்னா கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இவன் அவன் கிளம்பிட்டான்னு அர்த்தம். இந்த ஊ ஆளையே ஓட்டின்னு இருக்கானுங்க. சிரிப்பு இல்லை. வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு இந்த மோட்டிவேஷன் சார், எவ்வளவு சிரித்து அந்யோன்யமாக இருந்த ஒரு குடும்பங்கள்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்றதுக்கு துட்டு விட்டு கிளாஸ் போயின்னுக்குறான். அதுக்கு கிளாஸ் எடுக்கிறவன் இருக்கிறான், 300 ரூபா ஃபீஸு. மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு வாழ்க்கை யார் கையில், நான் கூட நினச்சேன் அந்த மாதிரி தான். இந்த மோட்டிவேஷன் கிளாஸில் வாழ்க்கை யார் கையிலா, யார் கையிலன்னு யாருக்கும் சரியாக சொல்கிறது தெரியல சார். ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில், அவன் சொன்னான் ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில், ஒன்ஸு போட்டானுங்க அவன் வாழ்க்கைலாம் என் கையில். வாழ்க்கையை அவன் அந்த மாதிரி பார்க்குறான். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை, மீட்ரு கையில் என்ன, புது மீட்ரு போட்டானுங்க, ஒன்றும் சம்பாதிக்க முடியல. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், ஐயா உங்கள் வாழ்க்கை, அவர் சொன்னார் என் வாழ்க்கை திருட்டு விசிடி எடுக்கிறவங்க கையில், நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சா இன்றைக்கே அந்த நாள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை, சாமி இல்லை சாமியார் சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். சாமியார் சொன்னார், சிஷ்ய கையில், அவள் என்னைக்கு வாக்கு மூலம் கொடுக்குறாரோ அண்ணியோட க்ளோஸ் நான். சார் ஒருத்தன் தான் சரியாக சொன்னான் சார், ஒரே ஒருத்தன். வாழ்க்கை என் கையில் அப்படின்னா, ஆனால் குச்சுந்தான் ஃபுல்லாக. நான் சொன்னான் கையில் காசு இருந்தால் குடிக்க போகிறேன் சார், இல்லைன்னா இல்லை. அப்போ மகிழ்ச்சின்றது முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க. அந்த 4வது ரவுண்டில் வீட்டு அட்ரஸ் மறக்கும், அதுவும் விட்டுருங்க. 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னே தெரியாது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருக்கான். நிறைய பேர் எதுக்கு வருத்தப்படுறோன்னு தெரியாமலே வருத்தப்படுவான். சார் நான் குத்தன வீட்டில் இருக்கிறேன், வர வாங்கின்னு வந்தேன் சார். கொடுத்தன வீட்டில் ஒன்று கொடுத்தன இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பாசமும் நேசமும் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆபத்துக்கு உதவுற இடம் அதுதான். எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாங்க, எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாம் சார். நம்பி வீட்டை சும்மா ஒரு குட்டியோண்டு பூட்டை போட்டுட்டு, நான் பூட்டு மாதிரி ஒன்றை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரேன், நான் வீடை பத்திரமாக பார்த்துப்பான். இப்போது தனியாக வீடு கட்டிட்டுங்க, பூட்டு 7-8 பூட்டு போட்டாலும் பயமாக இருக்குது. போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் ஊருக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லுங்கன்னு, அவங்ககிட்டே சொல்லிட்டு போகணுமா. இன்னொன்று கொடுத்தன வீட்டில் என்ன பிரச்சனைனாங்க, வீடு கிடைக்காது, அதான் பிரச்சனை. அதில் இருக்கிற அன்பு சார், ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் ஒன்றா இருக்கும். நான்லாம் வந்து ஒரு முஸ்லீம் அம்மாவே பெரியமானே கூப்பிட்டுருக்கேன் கொடுத்தன வீட்டில். ஆமாம், நான் அப்புறம் வீடு வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் கழித்து திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கபலேஸ்வர்கள்கிட்ட பார்த்தேன், பழக்க தோஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்தது. பெரியமா அப்படின்னா அந்த மாதிரி புர்கா போட்டுனுக்கோம். பெரியமானா டேய் மோகன் கல்யாணம் ஆயிடுச்சாடா அப்படின்ச்சு. என் ஒய்ஃபு மட்டும் சந்தேகமாக பார்த்தா, இந்த விவரம் நம்மளுக்கு சொல்லலையேன்னு. முஸ்லீமை பெரியமானங்களே வேணும் அந்த இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. வீடு கிடைக்காது, அதான் வீடு கிடைக்காது. இந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் நம்மளை பார்த்தான்னு வச்சுங்களேன், ஏதோ ஜமீனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஆமாங்க, ஒரு இந்த படத்தில் நெஞ்சம் மரப்பதியில் நம்பியார் நிற்கிற மாதிரி நிற்பான். அப்புறம் வீடா, அண்ணா ஆமாங்க, என்ன படிச்சுக்கிற அப்படின்னு. ஏண்டா வீட்டுக்கு என்னடா படிக்கணும், கொடுத்து நான் வரப்போகிறேன், அதுக்கு என்ன படிப்பு, அப்புறம் எங்கே வேலை செய்கிற சொல்லணும், சம்பளம்ண்ணா சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் ஒய்ஃபோட போயிருக்கோமா, அதுக்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம். இப்போ அவங்ககிட்ட ஒரு சம்பளம் சொல்லணும், இதுக்கிட்ட சொன்ன சம்பளம் கேட்டால் அவன் வீடு கொடுக்க மாட்டான். அவங்ககிட்ட சொல்கிற சம்பளம் கேட்டால் இது என்ன கணக்குன்னு கேட்கும். சார் நான் கொடுத்துருவேன் சார். அப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டில் வருவீங்கன்னா, பட்டிமன்றம் இருந்ததுன்னா லேட்டாகும், 10:30 வரணும்,
இல்லைன்னா பூட்டிடுவேன். என் ஒய்ஃபு ஆ பார், நான் சொல்லி கேட்கல, ஊரில் இருக்கிறவனா சொல்கிறான், பத்திரிக்கைக்குள்ளே வரணுமான்னு. அடுத்தது கேட்டான் சார், நாய் வளர்ப்பியா அப்படின்னா, என்னால் தாங்க முடியல, ஏங்கன்னு, எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்கவே பிடிக்காதுன்னு வந்துட்டான். சரி, சொந்தமாக வீடு வாங்கணும், வேறு வழி கிடையாது. வீடு வாங்கலான்னு நினச்சேன். இப்போ தெரியும்ல, வீடு லேண்டு இட்டு போய் காமிப்பாங்க நம்மளை. அந்த மாதிரி ஒரு லேண்டு பார்க்கலான்னு ஒரு வண்டியில் வச்சானுங்க, ஏறி உட்காந்தேன். பக்கத்தில் ஒருத்தன், எல்லாம் லேண்டு பார்க்க போகிறோம், சென்னைக்கு அருகே. நான் பக்கத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். ஏன்னா அவன் பை வச்சுனுக்கிறான். நான் சொன்னேன், லூஸு லேண்டு தானே பார்க்குறோம், என்ன பையில் பணமே எடுத்துன்னு வரேன் அப்படின்னு பை வச்சுனுக்கிறாங்க, சிரிக்கிறான். அப்புறம் நானும் சிரிக்கிறேன். தாமரங்கிட்ட போனோம். அப்புறம் அவன் என்னை கேட்டான், என்னை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறீங்களா அப்படின்னா. இல்லை சார், பார்த்து இஷ்டப்பட்டால் தானே சார் அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் என்ன பையை எடுத்துன்னு வரீங்கண்ணே, சென்னைக்கு அருகேன்னு சொன்னாங்களா அப்படின்னா. ஆமாங்கண்ணே. லூசு, எனக்கு சொந்த ஊர் விழுப்புரம், இந்த மெட்ராஸில் வேலை செய்கிறேன், சனிக்கிழமையான இந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். சென்னைக்கு அருகேன்னு இப்போ இந்த வண்டி நேராக விக்கிரவாண்டி வரையும் போவோம். போகும்போது கும்பகோணம் காஃபியில் ஒரு காப்பி வாங்கி கொடுப்பானுங்க. குஷ்ட்டு போயிட்டேன்னா விக்கிரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர வண்டியில் திரும்பி வந்துடுவேன். இல்லை, உண்மையிலே அதாங்க நடந்தது. நான் அப்புறம் தான் நினச்சேன் விழுப்புரம் வந்து சென்னைக்கு மிக அருகே இருக்குது அப்படி. அப்புறம் அது முடியாமல் என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் நம்ம இது பக்கத்தில் ஒரு வீடு லேண்டு வாங்கிட்டேன். லேண்டு வாங்கிட்டேன், லேண்டு வாங்கினேன். என்ன ஆச்சு, அது மீனம்பாக்கம் பக்கத்தில் வாங்கி போயிட்டு அங்கே ஒரு எம்எம்டிஏ அவர்கிட்ட போய், சார் எனக்கு கட்டுறது கட்டுற 1+1 கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான்ண்ணா. ஏங்கண்ணே பிளேன் இறங்கும். அப்புறம் நான் கேட்டேன், இன்னும் எல்லா பிளேனும் கரெக்டாக ரன்வேல இறங்குற மாதிரியும், ஒரு 2-3 பிளேன் கடல் போச்சு இன்னும் கண்டே பிடிக்கல, வருஷ கணக்கில் ஆகிடுச்சு, என்ன சார்னு. அதான் மீறி கட்டினான் அப்படின்னா எனக்கு என்னென்னா, மீறி கட்டினா என்ன சொல்ல போகிறான், ஃபைன் கட்டுன்னுவான், கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மீறி கட்டினான்னு இடிச்சிடுவேண்ணா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை வீடு, இடிச்சிடுவேண்ணா. அப்புறம் சரின்னு சொல்லி ஒன்று வாங்கி ஒரு பூமி பூஜை போட்டேங்க. சர்ருன்னு ஒரு கார், பூமி பூஜையில் நானும் என் ஒய்ஃபு குழந்தை தான். சார்னு ஒரு கார், ஒரு ஆள் வெளியே சொல்லி மாறுங்கினார், சார் நீங்கள் கூப்பிடவே இல்லை வந்திருக்கீங்கன்னு. ம், நான் தான் கவுன்சிலரு. அம்மா செங்கல் எங்கே கொட்ட போகிற, சுண்ணாமல் எங்கே கொட்ட போகிறேன்னு. அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினேன், முடிஞ்சுது. இந்த கான்ட்ராக்டர் நம்ம என்னங்க பெரிய கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க முடியும், ஏதோ ஒரு வீடு கட்டும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில். இந்த சித்தால் பெரியார் இவங்களே ஒரு கார்டு வச்சுருப்பான் தெரியுமா, கான்ட்ராக்டர்னு. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினேன். அவன் வீடு கட்டுறான்னு நம்ம சொன்ன எதுவுமே வராதுன்ட்டான், நிற்காது, உழுந்துரும், இதே தான் பேசுவான், அபசகுணமாகவே பேசுவான். அப்புறம் அவன் இஷ்டமாக வீடு கட்டினான். சரியா, பெயிண்டரு சார், வீடு ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிக்குவான்னா. நான் சொன்னேன், பச்சை பெயிண்டா, ஏன் யாருண்ணே. அவங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கான், ஒரு முஸ்லீம் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுக்கிறான், மீந்த பெயிண்ட்டை என் வீட்டில் அடிச்சுட்டு போகணுன்னு முடிவோடு இருக்கான். நான் ஏன் பச்சை பெயிண்ட்டுன்றேன். திடீர்னு என் ஒய்ஃபுக்கிட்ட போய், மேடம் சாருக்கு கலரை பற்றியே தெரில, அவ ஒன்று அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது, முடிஞ்சு போச்சு சார். அவன் இஷ்டமாக கட்டின என் வீட்டில் நான் கிரக பிரவேசம் போனேன், விடிய காலம் 4:30 மழை. என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாமல் தேடி திணறி போகிறேன். எனக்கு முன்னால் ஐயர் நின்றுனுக்குறாரு. அவர், என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கே, என்ன மாடும் கண்ணும் வேணுமே, கிரக பிரவேசத்துக்கு மாடு தான் முன்னா. யோ, இதெல்லாம் 2 நாள் 3 நாள் சொல்லணும், நான் வீடே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னத்துக்கு 4 மணிக்கு எங்கள் மாடு கண்ணு பார்த்தது. அப்புறம் பார்த்தேன் என் ஒய்ஃபை, அம்மா பையனை கையில் பிடிச்சி முன்னால் போ. அவள் உடனே நான் மாடாண்ணா, டே இது அவசரப்படா, சாமி என்னத்துக்கு சொல்கிறாரு, மாடு போகிறதுன்றது பசு மாடு போகிறது மகாலட்சுமி போகிற மாதிரி, என் வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி, முன்னால் போ அப்படின்னு பேசினாங்க. ஐயூர் முன்னால் போயிட்டார். சரி, எவனோ ஒருத்தன் முன்னால் போனால் சரி முடிஞ்சுது அப்படின்னு விட்டுட்டேன். 4:30, 5 மணிக்கு திருச்சியிலேருந்து எங்கள் மாமா, விடிய காலையிலங்க எனக்கே என் வீட்டு அட்ரஸ் தெரில, என் மாமா தெளிவாக வந்துட்டார். 5 மணிக்கு வந்தார், இங்கே வீடு கட்டியிருக்கேன்னாரு. ம், இங்கே கட்டினதுனால தான் வந்த. ஆமாம், இங்கே ஏரோ ட்ராப்பார போதுன்னாங்களேன்னாரு. ஏமாமான்னு, இல்லைடா ஏரோ ட்ராப்பார போது இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும், கிரக பிரவேசம் வந்துக்கிறான், இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. நான் பக்குன்னு ஆச்சு. இல்லை மாமா, அது மாதிரி இடிக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறா, அதெல்லாம் இடிக்க மாட்டாங்க, 30,000 வீடு இருக்குது, ஸ்டே ஆர்டர் வாங்கி. உனக்கு தெரியுமாம்மா, டெல்லியில் ஒரே நாள் புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் இடித்தான்,
அதாவது என் வீட்டை இடிக்காமல் போகிறது இல்லைன்னு ஒரே முடிவோடுங்க. என் மாமா சில உறவு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கூடாது. எல்லாம் இந்த காதில் வாங்க, அந்த காதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாமாங்க சில உறவுக்காரங்க ஓவராக உரிமை எடுத்துப்பாங்க தெரியுமா. எங்கள் தாய் மாமா அந்த மாதிரி ஒரு வகை, என்ன கேட்காமல் கொல்லாமல் நான் இல்லாத போது என் வீட்டில் வந்து நடு சவுத்தில் ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு ஊருக்கு போடுறார். போயிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃபோன் அடிச்சார், டேய் வீட்டில் ஒரு சுவாமிஜி படம் மாட்டியிருக்கேன் கும்பிடு, எங்கேயோ போயிட்டு வேணார். நமக்கு வந்த உடனே அது சாமியார் வேறு தூக்கி போடவும் முடியாது, நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குங்க எப்போவுமே. என்னென்னா சாதாரணமாக இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆத்திரத்தில் எல்லாருக்கிட்டேயும் போய் இது வாங்கிடுவோம், கேலண்டர், சாமி கேலண்டர் வாங்கினு வந்து வீட்டில் மாட்டுவோம். டிசம்பர் முடிஞ்ச ஒன்று ஒரு டென்ஷன் ஆகும், அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிப்போம். ஏன்னா போகியில் போட முடியாது, குப்பையில் போட முடியாது, சாமி நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு. ஆனால் சில நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்கான், சிவன் கோயிலில் போய் நவகிரகத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துடுவான். கபாலி கோயிலில் புண்ண மரத்துக்கிட்ட போய் பாருங்களேன், வெறும் பழைய கேலண்டராக இருக்கும் அது. அது மாதிரி அதனால் விட்டுட்டேன், நல்லா தான் போயின்னு இருந்தது. நான் கும்பிட்டேன், என் ஒய்ஃபு ரொம்ப கும்பிட்டான், என் ஒய்ஃபு இன்னும் சுத்தம் அந்த சாமியார் படத்தில் எங்க இப்போல்லாம் வேலை காய்ச்சி லீவே போகிறது இல்லைங்க, எல்லாம் சாமி வந்தது. இப்போல்லாம் இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. இப்போல்லாம் கேஸு புக் பண்ணால் 20 நாளில் வருதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. என்ன ஆச்சு உங்களுக்கு தான் தெரியுமே, 2 வருஷம் முன்னாலே எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, டிவிலெலாம் வந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போது சாமியாரை எடுக்கணும், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேறா. என்ன குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வரட்டோன்னு. எங்கள் மாமா பண்ண வேலையிலங்க என் வீட்டு ஆணியில் இருக்கிற சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுக்கிறேன். எந்த வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தயவு செய்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுக்குமே கவலைப்படக்கூடாது சார். ஒரு நியூஸ் படிக்கிறீங்களா டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆனீங்க வச்சிங்களேன், நாளைக்கு ரெண்டு நாள் கழித்து இன்னொரு நியூஸ் வரும், 7000 கோடி பேங்க்கு ஏதோ ஒன்று வரும் கண்டிப்பாக வந்துனே இருக்கு. நேற்று வந்து நியூஸே சப்புன்னு ஆயிடுச்சு, வெறும் 700 கோடி. என் தலைவன் லெவல் வரவே இல்லை வேணுங்க கிட்ட. என்னையா மல்லையா லெவலில் பாதி வரவானவ அந்த மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இருக்கணும். ஓ பேங்க் இப்படி போதே, இன்கம் டேக்ஸில் 85 ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு லெட்டர் அமைச்சிருக்கானே அவனுக்கு இவ்வளோ, அதெல்லாம் இதுதான் இருக்கும் சார். 5 பேரை கல்யாணம் பண்ணி 6வது ஒரு பொண்ணை கல்யாணம் போகும்போது அரெஸ்ட் பண்ணான் சார் ஒருத்தனை. இந்த தமிழ் பத்திரிக்கைக்காரனுக்கு வித்தியாசமானவனுங்க சார், அவன் வந்து தப்பு கிரிமினல் அவன். ஆனால் அந்த 5 கல்யாணம் பண்ணவன், 6 கல்யாணம் பண்ணவனை போடும்போது எப்படி போடுவான் தெரியுங்களா, காதல் மன்னன். இவன் மோட்டிவேட் பண்ணுறானா எல்லாரையும் அப்படி இருக்க சொல்லி. ஏன் அதே மாதிரி விபச்சாரம் பண்ணுறவங்களை பார்த்து இல்லை, விபச்சார அழகிகள் அப்படி தான் போடுவான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு, காதல் மன்னன், 5 திருமணம் பண்ணியவன். உடனே நீங்கள் உட்காந்துட்டு ஓ 5 பொம்பளைங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டா பாவி பாவி யோசிக்கணும். ஒன்றை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல, இவன் 5 எப்படி ஹேண்டில் பண்ணான், 6வது பிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா அவன் இன்னும் ஒரு படி மேலே போயிருப்பான். ஆ சார், இந்த சேலத்துலேருந்து ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயினில் வந்தது, ஒரு 500 கோடி ரூபா இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாம் உடனே 500 கோடி போச்சு, அதுவும் பழைய 500 ரூபாங்க, அவனுங்கெல்லாம் எப்படி மாற்றுறானுங்கன்னே தெரில, மாற்றிருப்பானுங்க. ஆ உடனே எல்லாரும் ஓ 500 கோடி அநியாயமாக போச்சு. நான் அப்படி பார்க்கறதில்ல. அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டு இறங்கினான் தெரியுமா, அந்த ஓட்டையை பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு, பிசுறு இல்லாமல் ஓட்டை அடிச்சிருக்கான் சார். உண்மையிலேங்க, எங்கள் ட்ரெயினில் திருடுறதுக்கு ஓட்டை போடுறவன் என்ன ஹெட்லைட் வச்சுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்போட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த திருட்டுத்தனத்துலேயும் அவன் கைவண்ணம் பாருங்கள், ஒரு பிசுறு இல்லை, ஒரு ஆள் அழகாக ஏறி இறங்கலாம். நான் வந்து 800 ரூபா ஒரு நாளைக்கு கார்பெண்டர் கூப்பிட்டு ஜன்னல் செய்ய சொன்னால் சாஞ்சி செய்கிறான், வேலை சுத்தம். அந்த அதை பாராட்டணும், அந்த மாதிரி தான் பாராட்டை கற்றுக்கணும், பாராட்டை கற்றுக்கணும், இல்லைன்னா கஷ்டம். நமக்கு அடையாளம் எதுனாக்கா எதுன்னு தெரியலைங்க, நமக்கு பயமாக இருக்குது, எது எப்போ நடக்கும்னு தெரியல. வாழ்க்கையில் சிரிக்கணும், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் நிறைய நடக்கும், நடக்குது சார். அன்னைக்கு
டிவியில் புது படம், இப்போ புது படம்லாம் டிவியில் போடுறான். டிவியில் புது படம் பார்த்தீங்கன்னா என்னங்க, 7:30 சாயங்காலம் திடீர்னு கீழே ஸ்க்ரோலிங் போகுது. என்னது, பாரத பிரதமர் இந்திய மக்களுக்கு உரையாற்றுகிறார்னு பக்குன்னு ஆயிடுச்சு. போன வருஷம் கூட ஒரு நாள் உரையாற்றினார். உடனே டிவியை நிறுத்தினேன், ஓடி போனேன். வீட்டில் இருக்கிற 2000 ரூபாவெல்லாம் எடுத்து சுரண்டி, ஏன்னா எது சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. 9:00 உள்ளக்கிற 2000 ரூபாயெல்லாம் முழு 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தேன். என் பையனுக்கு போன மாதம் பர்த்டேக்கு முழு 2000 ரூபா அவன் உண்டியில் போட்டிருந்தான், உண்டியை உடச்சேன். என் பையன் கேட்குறான், எப்பா என்னப்பா குட்டா மாதிரி குத்து பிடுங்குறேன்னா, ஏ அவரே அதான்டா செய்தார் கம்முன்றார். 8:00 ஏன்னா பேங்க் இல்லை, நைட்டு 7:30 ஓடி போய் இதில் போட்டு ஏடிஎம்ல போட்டு வந்து பார்க்குறேன். நல்ல காலம், அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிரதான் மந்திரி யோஜனா திட்டம்னு வீட்டுக்கு வீட்டு கரண்ட் கொடுக்க போகிறாருன்னாரு. அப்போ போன வருஷம் கொடுத்த கரண்ட்லேயே ஷாக்குன்னு அடங்கலை. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குங்க. இந்த திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். என்னென்னு எவ்வளோ நல்லா கேட்டுக்கிறாங்க கருணைக்கொலை. திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பார்த்தீங்களா, சைட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட் இருக்கிற வயசான நோயாளிகளை போட்டு தள்ளிடலான்ட்டான். அதானே இப்போ வயசான மாமியாருங்களாம் ஜுரத்தில் இருக்குது. நமக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கணும். வீட்டில் நடக்கிறது, ஆஃபீஸில் நடக்கிறது, எது நடக்கிறதாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருந்தால் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். எதையுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. சார் அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டில் சொல்கிறாங்க, ஆஃபீஸுக்கு தான் போகிறேன், வெளில சுத்தாமல் மத்தியானம் அமாவாசை வெளில சுத்தாமல் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்றான். நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், காலையிலேருந்து சாப்பிடல, அமாவாசை சாப்பாடு சாப்பிட்லான்னு உட்கார்றேன். சாப்பாடு போட்டான், போட்டு முடிச்சு சார் பசியோடு கூட இருந்துடலாம், இலையில் சாப்பாடு போட்ட பிறகு எல்லாம் வச்சோடனே எக்ஸ்ட்ராவாக பசிக்கும் தெரியுமா, கை வைக்காம இருங்க இருங்க இருங்கண்ணா. என்னென்ன காக்காக்கு இன்னும் சாப்பாடு வைக்கலை, கோபமெல்லாம் சரிண்ணா என் சாப்பாட்டிலே கொஞ்சம் எடுத்தான். எட்டு அந்த டோர் வெளியும் போயிட்டு திரும்பி சொல்கிறா, காக்கா வாய் வைக்கிறபடி நீ வாயை வச்சிடாதானே, சாப்பிடாதன்னு சொன்னாங்க இல்லை வாயை வைக்காதுன்னு இது நாயை சொல்கிற மாதிரி. என் வீட்டில் மொட்டை மாடி 2வது ஃப்ளோரு போனாங்க, போனால் 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு என்னென்னா இவள் காக்காவுக்கு சோறு வைக்க போகிறாளா, உட்கார வச்சு ஊட்டுறாளா, என்ன ஒன்றுமே காணுமேன்னு. வந்தான், 25 நிமிஷம் கழிச்சு வந்தான், எல்லாம் ஆறிப்போச்சு. வந்துட்டு அதுக்கு ஒரு கதை, நான் போனேன்னாங்க மேலே யாருமே இல்லைங்க, யாருமேன்றது காக்கா. நான் சொன்னேன் உன் சாப்பாட்டுக்கு முக்கோடி முத்தேவராக நிற்பான் சொல்லு அப்படின்னா, அப்புறம் ரெண்டு வந்துதா, ஒன்று தான் சாப்பிட்டுதுங்க, ஆச்சரியங்க வெறும் அப்பளம் மட்டும் எடுத்து போச்சு, காக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும்தான் இவன் பண்ணலைன்னு. சுடு சோறு காக்கா சாப்பிட்டுச்சிங்க, அந்த நொந்து நூலாக போன சாப்பாடு நான் எது அது மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியாக. சார் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து ஷூ அவுத்த உடனே, ஏங்க ஏதாவது சேஞ்சு தெரியுது, என்னது ஏதாவது வீட்டில் சேஞ்சு தெரியுது, சுற்றி முற்றி பார்க்குற நமக்கு ஒன்றும் தெரியலங்க, அதே போர்த்திகோ அதே சோஃபா அதே ஒய்ஃபு ஒரு சேஞ்சும் கிடையாது இல்லையேன்னு. உங்களுக்கு ரசனையே இல்லைங்க, ரசனம் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரியா, ஏன்ன ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இந்த குட்டி உண்டு ஒரு இந்த பிளாஸ்டிக்கு பூவை டிவி மேலே வச்சுருக்கான், அது அந்தமாக அது வந்து இன்டீரியர் டெக்கரேஷனு, அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். எது சார் நம்ப மாட்டீங்க, ஆஃபீஸு வீட்டை விட்டு போயிட்டு ஆஃபீஸ் உள்ளே போகிறேன், டைம் ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் நிற்கிறான் லேட்டு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா யார் லேட்டாக வந்தாலும் நீங்களே இப்படி லேட்டாக வரலாமான்வான், டியூன் வந்தாலும் அதான் சொல்லுவான், நம்ம போனாலும் அதான் சொல்லுவான், நம்ம போகலன்னுமோ ஆஃபீஸே க்ளோஸ் ஆன மாதிரி நீங்களே லேட்டாக வரலாமா, அன்றைக்கி நான் போகிறேன் நீங்களே லேட்டாக வருவானே சாரி சார்னு கரெக்டாக பில் அடிக்குது. பார்க்குறேன் வீடு ஃபோனு, எனக்கு தெரியும் அவங்க சௌகரியமாக அங்கே சோஃபாவில் உட்காந்துன்னு ஃபோன் பண்ணுறாங்கன்னு. ம் அண்ணா அவன் திட்ட போகிறான், இல்லை சார் சொல்லு, இல்லை இல்லை பேசுங்கண்ணா. அவனுக்கு என்னென்னா அவன் திட்டும்போது தெளிவாக திட்டணும், நடுவில் ஃபோனுக்குன்னு வரக்கூடாது, நீ முதல்ல பேசி முடியும் அப்புறம் நான் பேசுகிறேன்னு எடுக்கிறேன். ஏங்க சொ கேட்க மறந்துட்டேன், காலையிலேயே ரசம் நேற்று வச்சது அதை அப்படியே வைக்கவா இல்லை புது ரசம் வைக்கணுமா, அது அந்த ரசம் ஆக்சுவலாக வச்சவொன்னு கீழே ஊற்றணும் நியாயமா. இது ஒரு ஒரு சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க, டாக்டர் பார்த்து சொல்கிறாரு 2 நாள் தங்கிட்டு போங்க சுகர் டவுன் பண்ணலான்னு. ஒய்ஃபை பார்த்து கேட்குறேன், என்னம்மா ஆ தங்குங்க, என்ன நீ நான் இருக்குங்க, டாக்டர் ஊசி போட போகிறாரு,
இன்சுலின் போட போகிறாரு, மாத்திரை நர்ஸு கொடுக்குது, அதுக்கு சேர்த்து தான் ஃபீஸு. நான் வேணாங்க, நான் இருந்தேன்னா வீணாக சண்டை வரும், எங்கள் அங்கேயே வீணாக சண்டை வரும். அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டார். இவங்க டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, டாக்டர் நான் சொல்கிறது எதுவுமே கேட்குறதில்ல. அதான் அவன் என்ன சொல்ல வர, சாப்பாடை பற்றி. அவரு உடனே இடுப்பில் கை வச்சுன்னு, என்ன மிஸ்டர் ஒய்ஃப் சொல்கிறது கேட்குறதே இல்லையாமே, அவருமோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி யாரா கேட்டிருக்கோம். அதனால தான் இந்த அளவாவது நல்லாயிருக்கும். எனக்கு பேச்சாளர் ஆனதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனால் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இப்போ பேசி முடித்தவுடனே கீழே இறங்கினவுடனே ஒரு 10-15 பேர் சூழ்ந்துப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் நல்லா பேசுகிறீங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சிஸ்டம் மாறிடுச்சு, என்னென்னா சார் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னுவான், அடுத்த மேடை கூப்பிடுவாங்களான்னு உத்தரவாதம் இல்லை, சும்மா கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சாதாரணமே நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேட்குறான், ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி. நம்ம ஏதாவது நம்பர் சொன்னால் தப்பாக சொல்லிட்டோமோன்னு செக் பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா, அந்த 10 நம்பரை போட்டு அது என் நம்பரு அப்படின்னுவான். யாரா கேட்டது, நீ தானே என் நம்பரை கேட்டேன், நானா உன் நம்பரை கேட்டேன், அந்த மாதிரி கொடுப்பேன். இல்லை என்ன பெரிய பிரச்சனைனா, ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நைட்டு 11:30 சாப்பிட உட்காடுறேன், ஃபோனு புது நம்பரு, ஹலோ அப்படின்னேன். ஆ வணக்கம், நான் தான் கூட்டத்தில் நம்பர் வாங்கினேனே அப்படின்னா, சரி அதான் முடிஞ்சிச்சே அப்புறம் நான், அது ஒன்றும் இல்லை, என்ன மேடையில் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா, அதாவது விமர்சனம் 11:30 நைட்டு என்னங்க என்ன, அது ஒரு பட்டிமன்றங்க, ஆனால் பெண்ணான்னு பெண்களை கொஞ்சம் லைட்டாக கிண்டல் பண்ணேன். அதுக்கு அவர், அது என்ன மேடையில் நீங்கள் பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க, இவர் ஆம்பளை ஏங்க என்ன, இல்லை எங்கள் அணி அது தாங்க, அப்படி தான் பேச முடியும். அது எப்படி சார், அப்போது நீங்கள் பெண்களேன்னு இருந்தால் ஆம்பளையை கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார்னு, ஏன் அமைப்பாளர் என்ன சொல்கிறாங்களோ அதான் நாங்கள் செய்யணும் என்ன, அவங்க தானே காசு கொடு, அப்போ நீ துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா. சார் ஒருத்தர் மெட்ராஸ்காரு கூப்பிட்டு ஒரு டேட் சொல்லி திண்டுக்கல்லுங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் ஒத்துக்குனேன், எனக்கு ட்ரெயின் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டார், ஹோட்டல் எல்லாம் ஒத்துக்கிட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் திண்டுக்கல்ல இறங்குறேன், ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ரூமு உட்காந்துருக்கேன், நான் ஒரு 10 மணிக்கு அனுப்புகிறேன் ஆளை வந்துடுங்கன்னாரு. என்ன விழான்னு தெரியாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாரு. ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா என்ன இருக்க போகுது, குழந்தைக்கு பிறந்தனால இல்லை கல்யாணத்துக்கு 25வது வருஷம் 50வது வருஷம் சஷ்டிப்பூ பூர்த்தி அப்படி தானே அப்படின்னு. ஒரு 10 மணி இருக்கங்க காலிங் பெல் அடிச்சுது. சாதாரணமாக இந்த அமைப்பாளர்கள்லாம் எங்களை எப்படி இருந்தால், நாங்கள் ரூமில் இருந்தால் கூட கீழே ரிசப்ஷன்லேருந்து ஐயா கிளம்பிட்டீங்களா, ஐயா கீழே வரீங்களா, அந்த மாதிரியே கேட்டு கேட்டு பழக்கமாக காலிங் பெல் அடிச்சு தந்தால் ஒரு வயசு பையன், ஒரு மரியாதை இல்லை, சாவியை சொல்லி நுப்பலமா அப்படின்னா, எங்கே கூப்பிட்றான்னு, நீங்கள் பேச தானே வந்திருக்கீங்க, நீ இறங்கினேன். அவன் அந்த என்னை கூப்பிட்டார் அமைப்பாளர், அவரோட பையன். நானும் ரொம்ப வழக்கமாக நாங்கள் காட்டுற இது, நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸு ரோட்டிலாம் போனோம்னா எப்போ எங்களை பேச கூப்பிடுவீங்க, என் டைம் என்னன்னு கேட்குறதுக்கு எனக்கு எப்போ போடியம் எனக்கு எப்போ தருவீங்க அப்படிலாம் ஸ்டைலெல்லாம் பேசுவோம். நான் அதே ஸ்டைலில் அவங்ககிட்ட கேட்டேன், கண்ணா எனக்கு போடியம் எத்தனை மணிக்கு வரும்னு அப்படின்னா அப்படின்னா, அவனுக்கு அது என்னன்னே தெரியல. இல்லை போடியம் எல்லாம் நீங்கள் அப்பாக்கிட்ட பேசுங்க சார் அண்ணா, எங்கே போகிறோன்னு, அங்கே தான் எங்கே விழா, இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் திண்டுக்கல்லே எனக்கு கிராமம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து 15 கிலோமீட்டர். அப்போ தான் மெதுவாக கேட்டேன், தம்பி என்ன ஃபங்க்ஷனு என்ன, ஓ ஃபங்க்ஷன் என்னன்னே அப்பா சொல்லலையா உங்களுக்கு அப்படின்னா, என்ன ஃபங்க்ஷனு என்ன சார், அதாவது எங்கள் வீட்டில் முதல் கல்யாணம் நடந்தால் எங்கள் குலதெய்வத்துக்கு கடா வெட்டி சொந்தக்காரன் க்ளோஸ் சர்க்கிள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சோறு போடுவோம்னா, சரி அதுக்கு ஏன்ப்பா என்ன கூப்பிட்டார் உங்கள் அப்பான்னு. ஆமாங்க, காலையில் கடை வெட்டுறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12:30 யமகண்டம், அதனால் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிற வரையும் எல்லாம் சும்மா தானே இருப்போம், ஃபேமிலி ஃபங்க்ஷன். சரி ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறங்க அவன் பேச்சு பற்றியே எதுவும் பேசலை. ஆனால் சார் நாங்கள் கடா வெட்டுறதாக இருந்தால் சார் 5 ஆடோ 6 ஆடோ எல்லாத்தையும் அங்கேயே தான் வெட்டுவோம் அப்படின்னு கடா வெட்டுறதுக்கே பேசினுக்கிறான். என் பயம் என்னன்னா, இவன் உண்மையிலே என்னை பேச கூப்பிட்றானா இல்லை கடா வெட்ட கூப்பிட்றானா, ஏன்னா நான் நான் வெஜிடேரியன் வேறு முன்னாலேயே சொல்லிட்டேன், அப்படியே வெட்டிட்டு அப்படியே பேசு அப்படின்னு. சார் பேச ஆரம்பித்து பேசுனா யாரும் கேட்கல, அவங்க பிரியாணிக்காக உட்காந்துட்ருக்கு. ஒருத்தர் மட்டும் 3 வருஷத்துலேருந்து எழுந்தார், போகிறாரு, திரும்பி வராரு, வரும்போது என்னை பார்த்து எப்படின்ட்டு உட்காருவார், போவார் வருவார், திருப்பி என்னை பார்த்து இப்படின்னுவார்.
என்ன இப்படி இப்படின்றாரு, என்னன்னு என்ன புரியல. திடீர்னு ஒரு ஒரு ஒன்றரை அவர் கழிச்சு வந்து நான் அப்புறம் கேட்டேன், எனக்கு என்னென்னா முதல் ரெண்டு முறை போகும்போது ஏதோ டயபெட்டிக் பேஷண்ட் போல இது போயிட்டு வர்றாருன்னு நினச்சேன். இவன் ஏன் போயிட்டு வந்துட்டு என்ன பார்த்து தலையாட்டுறான்னு நினச்சேன். கட்சியில் சொன்னான் சார், சார் அப்பப்போ இல்லை கறி வந்து தான் பார்த்தேன் தம்பி, வெந்துடுச்சு நிறுத்துது அப்படின்னா. அதாவது நம்ம நம்ம மொத்த ஒட்டு மொத்த இதுவும் இறங்கிடுவோம். அங்கே கறி வேகிற வரையும் பேசிட்டு வந்தேன். அந்த மாதிரி சமாளிக்க சார், உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சரியா. இங்கிலாந்தில் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? அவரும் ரொம்ப நாளாக ராஜாவாக இருக்கார். பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு அதிகாரம் கிடையாது, எல்லாம் ராணி தான். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கார். அவருக்கு வருஷத்துக்கு 3 செட்டு கோட் எடுத்து கொடுப்பாங்க சார். ராணிம்மா எங்கே போனாலும் கூட போகிறார். ஒரே காம்படிஷன் அவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தான், யார் ராணி கிட்ட நிற்கிறாங்கன்னு, அவ்வளோதான். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், சிரித்து கொண்டே இருங்கள். சிரித்தாதான் மனுஷன்.